على الفلاح وعلى آله وصحبه أجمعين أما بعد சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பேரருளால் பெருங்கிருபையால் பணிந்துமிக்க இந்த ரமலான் மாதத்தினுடைய கிட்டத்தட்ட முதல் பாதி முடிந்துவிட்ட நிலையில் 14 இரவிலே நாம் எல்லாம் முஸ்லிம்களின் முன்னோடிகளான சத்திய சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாம் பார்த்து வருகின்றோம். அருமைக்குரியவர்களே, சத்திய சஹாபாக்கள் இந்த உம்மத்துக்கு எப்பேற்பட்ட முன்மாதிரிகளாக, முன்னோடிகளாக, ரோல் மாடல்களாக திகழ்ந்தார்கள் என்றால், இந்த உம்மத் எதுவரை சத்திய சஹாபாக்களுடைய வழியை பின்பற்றி நடந்ததோ அதுவரை இந்த உம்மத் நேர் வழியின்படியும் வெற்றியை நோக்கியும் உயர்வை நோக்கியும் கண்ணியத்தையும் மரியாதையையும் தக்க வைத்த நிலையில் வளர்ச்சியை நோக்கி நகர்ந்தது. என்றைக்கு இந்த சமுதாயம் தங்களுடைய எல்லா விஷயங்களிலும் தங்களுடைய உலகத்தை மட்டுமே நோக்கமாக வைத்துவிட்டு இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், உலகத்தினுடைய சம்பாதிப்பு, உலகத்தினுடைய தேவை, உலகத்தினுடைய நாட்டம், உலகத்தின் மீது மோகம், இப்படி உலகம் உலகம் என்று எல்லா விஷயத்திலும் என்றைக்கு இந்த சமுதாயம் இந்த துனியாவுக்கு, இந்த உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்ததோ அதன் காரணமாக சத்திய சஹாபாக்களுடைய வழியை இந்த சமுதாயம் புறம் தள்ளி, ஒன்று வேண்டுமென்றே புறம் தள்ளியது, அல்லது புறம் தள்ளுகிறோம் என்று தெரியாமல் புறம் தள்ளியது. ஏதோ ஒரு வகையிலே சத்திய சஹாபாக்களுடைய முன்மாதிரிகளை அவர்கள் வாழ்க்கையினுடைய முன்னோடியாக, ரோல் மாடல்களாக இருப்பதை இன்றைக்கு இந்த உம்மத்து கைவிட்டதோ அன்றைக்கு சகோதரர்களே இந்த சமுதாயம் இழிவையும் அழிவையும் சம்பாதிக்க ஆரம்பித்தது. இன்றைக்கு உலகத்திலே எங்கே பார்த்தாலும் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாமத்திற்கும் எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள். இரண்டு நாட்டினுடைய தலைவர்கள் ஒரு இடத்திலே ஒன்று கூடிவிட்டால் அவர்கள் பேசும் முதல் பேச்சு என்ன? உலகளாவிய பயங்கரவாதத்தை நாங்கள் ஒழிப்போம், உலகளாவிய பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்காக நாங்கள் கை கோர்ப்போம் என்பதுதான் அவர்கள் வெளியிடக்கூடிய முதல் அறிக்கை. உலகளாவிய பயங்கரவாதம் என்று அவர்கள் சொல்வது எதை? இஸ்லாமோபோபியா என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இஸ்லாத்தை பற்றிய அச்சத்தை தான் அவர்கள் உலகளாவிய பயங்கரவாதம், குளோபல் டெரோரிசம் என்று அவர்கள் குறிப்பிடுவது இஸ்லாத்தை தான். இது பச்சை குழந்தைக்கும் தெரிந்த விஷயம். அருமைக்குரியவர்களே, உலக வரலாற்றிலே சுமார் ஒரு 50-60 ஆண்டுகளாக இன்று வரை ஒரு 2-3 மாதங்களாக தொடர்ந்து இஸ்லாமிய தீவிரவாதத்தை பற்றியும், இஸ்லாமிய பயங்கரவாதத்தை பற்றியும், இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை பற்றியும் உலக தலைவர்களும் மீடியாக்களும் பேசாமல் இருந்தார்கள். உலக தலைவர்களும் அல்லது மீடியாக்களும் இஸ்லாமிய பயங்கரவாதம், இஸ்லாமிய தீவிரவாதம், அங்கே ஒரு முஸ்லிம் தீவிரவாதி அப்படி செய்தார், இங்கே ஒரு முஸ்லிம் தீவிரவாதி இப்படி செய்தார், அங்கே குண்டுகளை போட்டார், இங்கே வெடிகுண்டு, இப்படி இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லிம்களை பற்றியும் பயங்கரவாதத்தோடு தீவிரவாதத்தோடு இணைத்து உலக தலைவர்களும் நாடுகளின் தலைவர்களும் அதே மாதிரி மீடியாக்களும் பேசாத நாட்கள் என்று நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்றால் இந்த 2-3 மாதங்களை தான் பார்க்கலாம். காரணம் என்ன? கொரோனா வந்து அவர்களுடைய இஸ்லாமிய தீவிரவாதத்தை பற்றி பேசுவதை தடுத்து விட்டது. ஏன் இந்த 2-3 மாதங்களா இஸ்லாமிய பயங்கரவாதம் ஒழிந்து விட்டதா? அதைத்தான் கையில் எடுத்துக் கொண்டார்கள் இந்தியாவிலுடைய மீடியாக்கள், இந்தியாவிலுடைய ஆட்சியாளர்கள், உலக தலைவர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட ட்ரம்ப்ல இருந்து எல்லா இஸ்லாமிய எதிரிகளும் தங்களுக்கு ஏற்பட்ட அழிவை நோக்கி அழுது கொண்டும் வேதனைப்பட்டுக் கொண்டு இருக்கும் பொழுது அதனால் அவங்க இஸ்லாமியாவுடைய அச்சத்தினால் மறக்கடிக்கப்பட்டு கொரோனா போபியா அவர்களுக்கு ஏற்பட்டு, கொரோனா பீதி ஏற்பட்டு இஸ்லாமிய பீதியை மறந்துவிட்ட நிலையிலே
அந்த இஸ்லாத்தை தாக்குவதற்கும் கேவலப்படுத்துவதற்கும் நசுக்குவதற்கும் அழிப்பதற்கும் நம்மூரில் உள்ள மீடியா எச்சைகள், அதாவது மத்திய அரசாங்கம் வீசக்கூடிய எலும்புகளுக்கு வாளாட்டக்கூடிய நாய்களை விட கேவலமான இங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள், அதே போன்ற ஆட்சியாளர்கள், பாசிச வெறிபிடித்த ஆட்சியாளர்கள், மத வெறிபிடித்த ஆட்சியாளர்கள் அந்த இஸ்லாமோபோபியாவினால் பாதிக்கப்பட்டு அவர்கள் அந்த அவதூறு பிரச்சாரத்தை கையெழுத்து கொண்டார்கள். என்ன ஒரு வித்தியாசம், அங்கே ஜிஹாத் என்று சொன்னார்கள், இப்பொழுது கொரானா ஜிஹாத் என்று சொல்கிறார்கள், அவ்வளவுதான் வித்தியாசம். அருமை சகோதரர்களே, இந்த நிலை ஏன், ஏன் இவர்களை கேட்பதற்கு ஆள் இல்லையா, இவர்கள் எதிர்ப்பதற்கு ஆள் இல்லையா, ஏன் இந்த நிலைமை முஸ்லிம்களுக்கு? இந்த உம்மத் எங்கே வேண்டாலும் அடிபடுகின்றது, உதயப்படுகின்றது, கேவலப்படுகின்றது, கேட்பதற்கு நாதி இல்லாத சமுதாயம் என்று ஆகிவிட்டது. காரணம் என்ன? கடைசியாக நடந்த தாக்குதல் கலவரம் என்று சொன்னால் நம்முடைய டெல்லியில் நடந்த கலவரத்தை சொல்லலாம். 2 மாதங்களுக்கு முன்பாக நடந்தது. எவ்வளவு பெரிய கலவரம், எவ்வளவு பெரிய மோசமான நிலை, எவ்வளவு பெரிய பாதிப்பு முஸ்லிம்களுக்கு. பாவிகள் பள்ளிவாசலுக்குள் புகுந்து பள்ளிவாசலிலே பள்ளிவாசலை தீ வைப்பதற்கு முன்பாக அங்கே பள்ளிவாசலுக்குள் மலஜலம் அடித்து அங்கே உட்கார்ந்து மது அருந்தி விட்டு பிறகு சாகவாசமாக பள்ளிவாசலை தீ வைத்து கொளுத்தி விட்டு வெளியே வந்தார்கள். இந்த அநியாயம் அராஜகம் இந்தியாவில முதன்முறையாக அரங்கேறுகிறது. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை நாசமாக்கியது. அது மட்டுமல்ல, இதற்கு முன்னாடி இருந்த கலவரங்கள்லாம் கும்பலா வருவாங்க, ஒரு தூக்கி எறிவாங்க, ஒரு பெட்ரோல் பம்பத்துக்கு எறிவாங்க, ஒரு மொஹல்லா மேல தீ வச்சு கொளுத்துவாங்க, கேஸ திறந்து விடுவாங்க, ஓடி போயிடுவாங்க. ஆனால் முதன் முதலாக டெல்லி கலவரத்தில் தான் யூபியிலிருந்து கொண்டு வரப்பட்ட கலவரக்காரர்கள் ஆர் எஸ் எஸ் காரர்கள் அல்ல அவர்கள். ஏன்னா ஆர் எஸ் எஸ் அயோக்கியர்கள்லாம் பக்க பிராமணர்கள், அவர்கள் களத்துல ரோட்ல இறங்க மாட்டாங்க. அவர்கள் பயன்படுத்துவது யாரு என்றால், இந்த கோட்டரு சாராயத்திற்கும் மத்த அசிங்கமான விஷயங்களுக்கு ஆசைப்படக்கூடிய அயோக்கியர்களை, ரவுடிகளை, அவர்களைத்தான் களத்தில் இருக்கிறார்கள். பார்ப்பனர்கள் இறக்க மாட்டார்கள், பார்ப்பனர்கள் இறங்கவும் மாட்டார்கள். அவர்கள் ஆர் எஸ் எஸ் காரர்கள், ஆர் எஸ் எஸ் கூலி ஆட்கள். இப்படி அராஜகம் அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது. வந்து சாகவாசமாக யூபியில இருந்து வடகிழக்கு டெல்லியில வந்து தங்கி ஒரு முஸ்லீமுக்கு சொந்தமான ஸ்கூல், ஒரு முஸ்லீம்களுக்கு சொந்தமான ஒரு முஸ்லீம் நடத்தக்கூடிய ஸ்கூல், பெரிய வேதனை பாருங்க. நம்மளுக்கு பலதான் சொல்லுவாங்க, நம்ம அப்படியே ஸ்கூலுக்கு ஆரம்பிச்சு அப்படியே நம்ம பிள்ளைங்களை பூரா அப்படியே படிப்பாளி ஆகிட்டோம்னாக்கா அப்படியே கல்வியில மேம்பாடு எங்கேயோ போயிடுவாங்க, ஆகவே நம்ம ஸ்கூல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறோம். அப்படி ஆரம்பிச்ச ஸ்கூல் தான் அது டெல்லியில. என்னாச்சு, டெல்லி கார்பரேஷன்ல இருந்து அந்த ஸ்கூலுக்கு ஒரு கடிதம் வருகின்றது, உங்கள் ஸ்கூலுக்கு 3 நாள் லீவ் விட்டுட்டு எங்கள்கிட்ட ஒப்படைங்க, சில சமூக சேவகர்கள் வந்து தங்க வேண்டி இருக்குது, அதுக்காக வேண்டி 3 நாள் லீவ் ஸ்கூலை விட்டுட்டு பிள்ளைங்களை ஊருக்கு அனுப்பிட்டு நீங்க ஸ்கூலை தயவு செஞ்சு கார்பரேஷன்ல ஒப்படைங்க ஒரு 3 நாளைக்கு. முஸ்லீம் நடத்தக்கூடிய ஸ்கூல், முஸ்லீம் நிர்வாகம், அச்சம், பயம், கோழைத்தனம், எதிர்த்து கேள்வி கேட்க திராணி இன்மை, ஏன் நான் என் ஸ்கூலை தரணும், எதுக்கு நான் கல்வி பயிலக்கூடிய பிள்ளைகளுக்கு 3 நாளைக்கு லீவ் விடணும் என்று கேட்பதற்கு நம்ம அவர்களுக்கு திராணி இல்லை. என்ன பண்ணிட்டாங்க, பிள்ளைங்க ஸ்கூல்ல விட்டுட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டு பள்ளிக்கூடத்தை 3 நாட்கள் கார்பரேஷன் ஒப்படைத்தார்கள். கார்பரேஷன் அந்த பள்ளிக்கூடத்தை ஆர் எஸ் எஸ் ஒப்படைத்தது. டெல்லி யூபியில இருந்து வந்து இறங்கிய ஆர் எஸ் எஸ் கலவரக்காரர்கள் அயோக்கியர்கள் 3 நாட்கள் முஸ்லீமுக்கு சொந்தமான ஒரு பள்ளிக்கூடத்திலே தங்கி இருந்து ஷிப்ட் முறையிலே வந்து பகுதி நேர முறையிலே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஷிப்ட் போட்டு முறைப்படுத்தி, உனக்கு இத்தனை மணி வரைக்கும் உனக்கு இத்தனை மணி வரைக்கும் சமூக சேவை. என்ன சேவை? பள்ளிவாசலை தீ வைத்து கொளுத்துவதும், முஸ்லீம் வீடுகளை தீ வைத்து கொளுத்துவதும், அப்பாவி மக்களை கொல்வதும், கேஸை பிடுங்கி விட்டு வீட்டோடு தீ வைப்பதும், வெளியே தப்பித்து ஓடியவர்களை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்று அவர்களை ஓடக்கூடிய அந்த சாக்கடையில தூக்கி எறிந்ததும், இதுதான் 3 நாட்கள் அவர்கள் செய்த சமூக சேவை. அருமைக்குரியவர்களே, ஏன் இந்த இழிநிலை, ஏன் இந்த அவல நிலை? இதுதான் இங்கே நாம் யோசிக்க வேண்டிய விஷயம். ஒரு காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் ஒரு சாதாரண ஒரு முஸ்லீம் அவன் அந்த ஒரு முஸ்லீம் ஒரு சிறை கைதியாகவோ அல்லது வேறொரு காரணத்திற்காகவோ அவன் மற்ற நாட்டிலே கைதியாக பிடிபடுவானே ஆனால்
கைது செய்யப்படுவானேயானால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்தல்ல, அவர்களுடைய ஆட்சியின் கீழ் வாழக்கூடிய ஒரு முஸ்லிமை பார்த்து உலக வல்லாதிக்க சக்திகள் பயந்தன. ஏ இவர் உமருடைய ஆள்பா, உமருடைய ஆட்சியின் கீழ் வாழ்றவர், இவருக்கு எந்த டிஸ்டர்ப் பண்றது, அனுப்பி விட்டுரு, பயம் அச்சம். ஆனால் அந்த பயம் இன்றைக்கு சகோதரர்களே, அந்த அச்சம் அந்த கண்ணியம் முஸ்லிம்களுக்கு மேல் இல்லாமல் ஏன் போனது என்று பார்ப்போமேனால், நாம் சத்திய சஹாபாக்களுடைய வழிமுறையை கைவிட்டதுதான். அவர்கள் வாழ்ந்து காட்டிய வழிமுறையை, அவர்கள் நமக்கு முன்வைத்த முன்மாதிரிகளை நாம் எடுத்துக்கொள்ளாததான், கைவிட்டதுதான் காரணம். அதிலே முக்கியமான விஷயம் சகோதரர்களே, ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய பலம், ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய குணம் என்னவென்றால் தைரியம். தைரியம், தைரியம்னா என்ன? தைரியம் எதுக்கு சொல்லப்படும்? தைரியம் என்பது ஒரு தனி சிஃபத்தோ தனி தன்மையோ அல்ல. நீங்க சஹாபாக்களுடைய தைரியம் தான் இன்னைக்கு நமக்கு டாபிக். சஹாபாக்களின் தைரியம், சஹாபாக்களின் வீரம், சுஜாத். அருமைக்குரியவர்களே, தைரியம் என்பது ஒரு தனி குணம் அல்ல. ஒருத்தன் அல்லாஹ்க்கு மட்டும்தான் பயப்படுவேன் என்று சொன்னால் அவன் யாருக்கு பயப்பட மாட்டான், அவனுக்கு தானா தைரியம் வந்துடும். அல்லாஹ்வுடைய ஹஷ்யத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய அச்சம் தான், அல்லாஹ்வுடைய பயம் தான் ஒரு மூமினுக்கு உண்மையான தைரியத்தை வரவழைக்கும். அதற்கு பேர் தான் தைரியம். இன்னைக்கு ஒரு ரவுடி ரோட்ல எல்லாத்தையும் கூட அடிக்கிறான், அவன் தைரியசாலியா? அந்த ரவுடி எப்படி அடிப்பான்டா? நாலு பேர் ரோட்ல போட்டு மிதிப்பான், ரோட்ல போட்டு அடிப்பான், அநியாயமா போட்டு அடிப்பான் ரவுடி. எந்த தைரியத்துல? அந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர் ஏற்றுக்கொள்ளுங்கிற தைரியத்துல. அவனுக்கு தைரியம் இல்ல, அந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர் நான் கப்பம் கட்டிடுறேன், நீ கம்ப்ளைண்ட் பண்ண யார்ட்டமே பண்ணுவேன், உன போட்டு அடிக்கிறேன், கம்ப்ளைண்ட் பண்ண யார்ட்டமே பண்ணுவேன், இன்ஸ்பெக்டர் தானே பண்ணுவேன், இல்ல எனக்கு கமிஷனர் தெரியும், அப்படி கமிஷனர் சொல்லு, எனக்கு ஐஜி தெரியும், ஐஜி சொல்லு. எந்த கமிஷனர்கிட்ட, எந்த ஐஜிட்ட, எந்த டிஜிபிட்ட நீ கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அந்த கம்ப்ளைண்ட் யார்கிட்ட வருதுன்னா லோக்கல் இன்ஸ்பெக்டர் தான் வரும். அந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர் என்ன வாங்கிட்டுக்குள்ள? சார், இதற்கு பேர் தைரியம் அல்ல, இதற்கு பேர் வீரமும் அல்ல. இன்னைக்கு எங்கேயோ பதுங்கி கிடந்த, பம்மி கிடந்த, வாய் திறப்பதற்கு பயந்து போய் கோழைகளாக மூளைக்குள் முடங்கி கிடந்த இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் அயோக்கியர்கள் பப்ளிக்கா வந்து மீடியாவில் உட்காந்து நாக்குற நரம்பு இல்லாம பேசுறான்டா, இவனுக்கு பேரு தைரியம் அல்ல. இவன் அவங்க பாஷையில சொல்றதா, பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு இது இல்லடா. இந்த பாம்புகள் கருணை பார்த்து பயப்படும், பாம்புகள் கழுதை பார்த்து கருணை பார்த்து பயப்படும். ஆனால் பரமசிவன் கழுத்தில் இருக்க பாம்பு மட்டும் கேள்வி கேட்குமா, கருடா சௌக்கியமா, என்னப்பா கருடா சௌக்கியமா இருக்கியா அப்படின்னு கருடனை பார்த்தே சௌக்கியம் விசாரிக்குமா? ஏன் அது பரமசிவன் கழுத்தில் இருக்க பாம்புன்னு சொல்லி அவங்களே சொல்லுவாங்க. எதற்காக சொல்லுகின்றால், இவர்கள் சகோதரர்களே ஆட்சி அதிகாரம் இல்லை என்றால், ஆட்சி அதிகாரம் இல்லை என்றால் இந்த எச்சைகளும் இந்த நாய்களும் எங்கேயோ இவர்கள் காணாமல் போயிருப்பார்கள். இன்றைக்கு நாக்கு மேல பல்ல போட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் அவர்களுடைய ஹதீஸ்களை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் இவர்கள் பகிரங்கமாக விமர்சிக்கிறார் என்றால் இதற்கு பெயர் தைரியம் அல்ல, இதற்கு பெயர் அவர்கள் ஆட்சி அதிகாரம் அவர்களோடு இருக்கிறது என்ற ஆணவம், திமிர். இதற்கு பெயர் தைரியம் அல்ல. உண்மையான தைரியம் என்பது என்னவென்றால் சகோதரர், தைரியத்தை யாரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சத்திய சஹாபாக்கிறத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். என்றால் எம்பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில நேரங்களில் முஸ்லிம் பாவி ஆகிருப்பான், அவன் தௌபா செய்வான், அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஆனால் ஒரு மூமின் ஒருபோதும் வலாயக்கோடு ஜுப்பானா எந்த நிலையிலும் அவன் கோழையாக இருக்க மாட்டான். ஒரு மூமின் கோழையும் ஈமானும், கோழைத்தனமும் ஈமானும் எதிரெதிர் குணங்கள். ஈமான் இருக்காது, கோழைத்தனம் இருக்கிறது என்றால் ஈமான் இல்லை என்று அர்த்தம். ஈமான் உறுதியாக அர்த்தம், உறுதியான ஈமான் வந்துவிட்டால் அந்த உறுதியான ஈமான் கோழைத்தனத்தை அழித்து விடும். ஒருத்தர் கோழையா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவருடைய ஈமான் உறுதியாக அர்த்தம். சத்திய சஹாபாக்களுடைய ஈமான் மிக உறுதியான ஈமானாக, மிக வல்லிய ஈமானாக இருந்ததன் விளைவு அந்த சத்திய சகாபாக்களுடைய நிலை சகோதரர்களே, வீரர்களாக திகழ்ந்தார்கள், தைரியசாலிகளாக திகழ்ந்தார்கள். அல்லாஹ் எல்லோருக்கும் சத்திய சகாபாக்களை போன்ற தைரியத்தை தந்தருவானாக. என்றால்
அந்த தைரியம் தான் உண்மையான தைரியம். இந்த ஆட்சி அதிகாரம் இருக்கிறோம் என்ற மமதையில் அல்ல, போலீஸ்காரன் நமக்கு தெரிஞ்சவங்கிற ஆணவம் அல்ல, அல்லது நாம் அமைச்சருடைய மகன் முதலமைச்சருடைய பேரன் என்ற திமிர் அல்ல. என்னை ரப்புல் ஆலமீன் பார்த்துக் கொண்டிருக்கிறான், நான் அல்லாஹ்வுடைய அடிமை, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. எந்த ஒரு அநியாயத்தையும் எதிர்த்து கேட்க வேண்டியது என்னுடைய உரிமை, என்னுடைய கடமை. இல்லை என்றால் நான் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளியாவேன் என்ற அந்த குற்ற உணர்வு தான் சகோதரர்களே சத்திய சஹாபாக்களை உண்மையான மோமின்களாக, உண்மையான தைரியசாலியாக மாற்றியது. அதுதான் காரணம். ஒருவரை எம்பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹீஹ் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், எம்பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்க்களத்துக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கிறாங்க. சத்திய சஹாபாக்கள் கூடவே வர்றாங்க. பகல் நேரம் உச்சி பகல் கடுமையான வெயில், பாலைவன வெயில் எப்படி நமக்கு தெரியும். ஓய்வு எடுக்கலாம் சொல்லி ஒரு இடத்துல ஒதுங்கும் பொழுது எல்லாம் முள் மரங்கள், முள் செடிகள், முள் மரங்கள் நிறைந்த இடம், கொஞ்சம் நிழல் இருந்துச்சு. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இங்க ஓய்வு எடுக்கலாம்பா அப்படின்னு. உடனே சஹாபாக்கள் அவங்கவுங்க இடத்துக்கு அப்படி அப்படி எங்கெங்க நிழல் கிடைச்சதோ அங்கங்க போய் அப்படி ஓய்வு எடுத்துக்கிட்டாங்க. ஒரு மரத்தடியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னன் தனியா படுத்திருக்கிறாங்க. எந்த செக்யூரிட்டி இல்ல, எந்த செக்யூரிட்டி ஆபீசர் இல்ல, எந்த கருப்பு பூனை, செவப்பு பூனை, மஞ்சள் பூனை, திருட்டு பூனை, கள்ள பூனை, எந்த பூனையும் கிடையாது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்து வாழ்ந்து வந்தவர்கள். அந்த அடிப்படையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்குரிய தங்கள் உடம்போட ஒட்டியிருந்த அந்த வால் கத்திய என்ன பண்ணாங்க, அந்த மரத்துல உடைமரம் சொல்லுவாங்க, நம்ம உடமரம் கிராமங்களில் சொல்லுவாங்க, உடமரம் சொன்னா அந்த முள் மரங்கள், பாலைவனத்தில் அந்த மரம் தானே வளையும், வெண்ட மரம் இருக்கும். ஒரு முள் மரத்தினுடைய கொப்புல அந்த அந்த கிளையில தன்னுடைய வாழை மாட்டிட்டு தன்னுடைய தோல்ல கடந்த துணியை விட்டு அங்கங்க உதறி தள்ளிட்டு, தூசியெல்லாம் உதறி தள்ளிட்டு அந்த துணியை விரிச்சு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடிமை தூங்குவதை போன்று ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார்கள், தூங்கி கொண்டிருந்தார்கள். எதிரிகள் பார்த்துக் கொண்டே இருப்பார்கள், எப்போவாது ரசூலுல்லாஹ்வுக்கு கொல்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா. எத்தனை முறை திட்டமிட்டிருக்கிறார்கள் யூதர்கள், எத்தனை முறை திட்டமிட்டிருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்வதற்கு. ரசூலுல்லாஹ்வுடைய தலைக்கு மேல் ஒரு கட்டடத்தின் உச்சியிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டடத்தினுடைய நிழலிலே அமர்ந்திருக்கும் பொழுது தலையிலிருந்து தலைக்கு மேலிருந்து ஒரு பாறாங்கல்லை தள்ளி ரசூலுல்லாஹ்வை கொலை செய்ய திட்டமிட்டார்கள். விஷம் வைத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், விஷம் வைத்துக் கொள்வதற்கு திட்டமிட்டார்கள், பல்வேறு விதத்தில் கொள்வதற்கு திட்டமிட்டார்கள். அப்படி ஒரு திட்டம் தான் இது. ஒரு எதிரி ஒருவன் தான் பார்த்தான், சஹாபாக்கள் எல்லாம் நல்ல ஆழ்ந்த நித்தியில் இருக்காங்க, அவங்கவுங்களும் கிடைச்சாரு, அது ரொம்ப தூர தூரத்தில் இருக்கிறாங்க, பாலைவனத்தில் நெருக்கி நெருக்கடியா மரங்கள் செடிகள் இருக்கிறாங்க, பார்க்கா இல்ல சோலையா, பாலைவனம் அங்கங்க ஒரு மரம், சஹாபாக்கள் எந்தெந்த மரத்துல நிழல் கிடைச்சோ அந்தந்த மரத்துல அவங்க கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு தனியா இருக்கிறாங்க. பார்த்தா எதிரி இதுதான் சரியான தருணம் என்று நேர வந்தான். அவனிடத்த எந்த ஆயுதம் இல்லைன்னா அவன் ரசூலை கொள்ளும் சொல்லிட்டு வரல. அவன் எதார்த்தம் வர பிரயாணத்துல வர பார்த்தா அந்த ரசூலை தனியா படுத்துக்கிறாங்க, தலைக்கு மேலே வாழ் தூங்கிட்டு இருக்குது. அந்த எதிரி பார்த்தான், ஆஹா சரியான தருணம், இந்த நேரத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வெட்டிட்டோம்டாக்கா தப்பிக்கிறது ஈஸியா தான், எல்லாம் தூர தூரத்தை தூங்கிட்டு இருக்கிறாங்க, யாரும் நம்மளை பிடிக்க முடியாது, கொண்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா நேர போய் அந்த வாழை தெரியாம ரசூலுல்லாஹ் தூங்கிட்டு இருக்கிறாங்க, நைஸா போய் வாழை எடுத்துட்டான், வாழை உருவிட்டான். உருவிட்டு கண்ணு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சு மேல காலை வைக்கிறான், காலை வச்சுட்டு காலை வச்ச ரசூலுல்லாஹ் முழிப்பு வந்துருச்சு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நெஞ்சு மேல காலை வச்ச உடனே ரசூலுல்லாஹ் முழிப்பு வந்துருச்சு. உடனே ஓங்கி வாழை கேவோ அப்படி போல வாழை ஓங்கிட்டான். அதான் ரசூலுல்லாஹ்வுடைய நெஞ்சின் மீது தன்னுடைய முழங்காலை வச்சு நல்லா அழுத்திக்கிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய வாளாலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொளுத்து கையை ஓங்கிட்டான். ஓங்கிட்டு கேட்டான், மையம் நாவுக்கு மின்னி, இப்ப யார் அதை காப்பாற்ற முடியும் அப்படின்னா. கண்ணு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சின் மீது தன்னுடைய முழங்காலை வைத்து அப்படியே மீத்து விட்டு வாழை ஓங்கிட்டு கேட்டா, மையம் நாவுக்கு மின்னி, இவனை யார் இப்ப காப்பாற்ற முடியும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் வெட்டுறதுக்கு வர்றான். பாருங்க, அவன் ஓங்கிய கையும் அவன் கேட்ட கேள்வியும் அடுத்த வார்த்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவில் இருந்து வந்தது, அல்லாஹ் என்று சொன்னார்கள். சவால் கதை அல்ல, கற்பனை அல்ல, புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான சம்பவம். அவன் கேட்ட வார்த்தை, மை என் நாவுக்கம் இன்னி, உன்னை யார் காப்பாற்ற முடியும் என்று கேட்ட வார்த்தை அல்லாஹ் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு நிம்மதியாக, எவ்வளவு தைரியமாக,
எவ்வளவு வீரத்தன்மையோடு எவ்வளவு உறுதியாக அந்த வார்த்தை அல்லாஹ் என்ற வார்த்தை சொல்லியிருப்பார்கள். இந்த வார்த்தையை கேட்டவன் சகோதரர்களே அவன் கையில் இருந்த வாள் நடுங்கி கீழே விழுந்து அவன் ரசூலை அழுத்தி பிடிச்சிருந்தா பாருங்க அந்த முட்டங்காலம் அப்படியே ஆட ஆரம்பிச்சிருச்சு. உடனே ரசூலா எந்திரிச்சாங்க, அவனை அப்படியே மலட்டி போட்டு அவன் நெஞ்சுக்கு மேல காலேஜுக்கு வச்சுட்டு இப்ப கேட்டாங்க, மையம் நாவுக்கு மின்னி உன்னையா காப்பாற்ற முடியும்? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சுப்ஹானத்துல அது போன்ற ஈமானை தைரியத்தை நமக்கு தந்தருவானாக. மையம் நடக்க மீன் இப்ப யார் உன்னை காப்பாற்ற முடியும்? அவன் சொன்னா இல்ல அந்த மையம் நாவு மின்க இல்ல அந்த ஓ அல்லாவுடைய நல்லடி யாரு உன்னை தவிர யாரும் என்ன காப்பாற்ற முடியாது. இந்த சத்தம் தடால் புடல்ங்கிற சத்தத்துல சஹாபாக்கள் ஓடி வந்துட்டாங்க, சஹாபாக்கள் ஓடி வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய நெஞ்சின் மீது தன்னுடைய காலை முட்டங்காலை வைத்து அப்படி அழுத்தி பிடிச்சுக்கிட்டு வாழ ஓங்குறா, கொல்ல போற கழுத்துல வெட்ட போற நேரத்துல மையம் நாக்க மின்னிங்கிறா. அந்த அந்த நேரத்திலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இருந்த தைரியத்தை பாருங்க. அல்லாஹ் அப்படின்னாங்க. இந்த வார்த்தை சகோதரர் எதிரிக்கு அப்படி தடுமாற்றத்தை ஏற்படுத்திச்சு. உடனே ரசூலுல்லாஹ் அவனை திரட்டி போட்டு அவன் நெஞ்சில இவங்க ஏறி உட்காந்துக்கிட்டு மையம் நோக்க மின்னி இப்ப யார் உன்ன காப்பாற்ற முடியும் சொல்லு. இந்த சந்ததிகளை சகாபாக்கள் ஓடி வந்தாங்க. ரசூலுல்லாஹ் என்ன என்ன ஒண்ணு இல்லை, இவனை கொள்றதுக்கு அங்கே வந்தான், என்னை பார்த்து மையம் நாவுக்கு மின்னின்னு கேட்டான், உன்னை யார் காப்பாற்ற முடியும்னு கேட்டான். அல்லாண்ட என் கை நடுங்கிடுச்சு, நான் அவனை பிரட்டி போட்டு அவன் நெஞ்சுக்கு மேலே இருப்பாரு, இப்ப அவனை யார் காப்பாற்றுன்னு கேட்டேன். அப்படி மல்லாக படுத்து கிடக்குறான் அவன் செய்வதறியாமல். சகோதரர்களே, பிறகு அந்த எதிர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் வரலாறுல வருது. எதற்காக சொல்லிட்டால் இதுதான் தைரியம். தைரியம் என்பது என்னன்னு சொன்னா எந்த நிலையிலும் அவன் அல்லாவுடைய சிந்தனையை எடுத்து திரும்ப மாட்டான், எந்த நிலையிலும் அல்லாவுடைய ஞாபகம் அவனுக்கு இருந்து கொண்டிருக்கும், அதுதான் தைரியம். அப்படிப்பட்ட தைரியத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் தந்தருவானாக. அதே மாதிரிதான் ஒரு முறை அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி ஹதரத் அலி ரதியல்லாஹு தஆலா சொல்றாங்க. ஆனா அலி ரதியல்லாஹு தஆலா எப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட தைரியசாலியா இருந்தாங்களோ அவர்களால் உருவாக்கப்பட்ட சஹாபாக்கள் கொலையா இருப்பாங்களா? நவதுமில்லா. அதனாலதான் சகோதரர்களே இன்னைக்கு வழிகட்ட கூட்டத்தினர் சில பேர் அல்லாஹ்வுடைய தீனை விட்டு அல்லாஹ் சொல்றாங்க குர்ஆன்ல, அதாவது அவர்களுக்கு நேர்வழி கிடைத்த பிறகும் வழிகட்டை தேர்ந்தெடுத்துக் கொண்டவர்கள், ஹிதாயத்து கிடைச்ச பிறகும் வலாலத்தை தேடிக் கொண்டவர்கள். மூமினா இருப்பாங்க, முஸ்லீமா இருப்பாங்க, இதாயத்து கிடைச்சவங்களா இருப்பாங்க, ஆனால் தங்களுடைய வழிகட்டை தாங்களே தேடிக் கொள்வார்கள். எப்படின்னு சொன்னா சஹாபாக்களை திட்டுவாங்க, சஹாபாக்கள் ரொம்ப மட்டக்குறைவா பேசுவாங்க, தரக்குறைவா பேசுவாங்க சஹாபாக்களை. அட என்னங்க இருக்குது சஹாபாக்கள் அப்படின்னு பேசுவாங்க. அவங்க சஹாபாக்கள் அப்படி செய்யலையா, சஹாபாக்கள் இந்த தப்பு செய்யலையா, சஹாபாக்கள் அந்த தப்பு செய்யலையா, ஓப்பனா சஹாபாக்களுடைய சின்ன சின்ன தப்புகளை. ஒரு சஹாபி ஒரு பொம்பளை கையை பிடிச்சிட்டாரு, அவரும் சஹாபி தானே. ஒரு சஹாபி பொம்பளை புத்தம் கொடுத்தாரு, அவரும் சஹாபி தானே. ஒரு சஹாபி விபச்சாரமே பண்ணாரு, அவரும் சஹாபி தானே. இப்ப சஹாபாக்கள்லாம் என்ன இல்ல, நம்மள மாதிரி மனுஷங்க தாங்க. நவது பில்லா. சகோதரர் நல்லா புரிஞ்சுக்கணும், சஹாபாக்களை ஒருத்த குறை சொல்றான்னு சொன்னா அதுக்கு என்ன தெரியுமா காரணம், அவன் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறை சொல்றான் அர்த்தம். ஏன் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹோட ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பியத்துல இருந்தவங்க, அவங்க ஒழுங்கா தர்பியத் ஆகலண்டா ரசூலுல்லாஹ் அவங்கள ஒழுங்கா தர்பியத் படுத்தலன்னு அர்த்தம். நவது பில்லா. சஹாபாக்களுடைய பாசரிலே பயின்ற பெருமானாருடைய பாசரிலே பயிர்ந்த மாணவர்களான சஹாபாக்கள் அவர்கள் ஒழுங்கா கற்றுக்கொள்ளவில்லை, ஒழுங்கா தர்பியத்தா இல்லை, ஒழுங்கா தஹ்வாவா இல்லை, அவர்கள் அந்த குறை இருக்குது, அவங்க இந்த குறை இருக்குது, குறைய பேசினாண்டா அது சஹாபாக்களை குறை சொல்லவில்லை, அவர்களை பயிற்றுவித்து அவர்களை புடம் போட்டு தங்கங்களாக மாற்றுவதற்கு பாடுபட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறை சொல்கின்றார். அவன் ஒரு ஆசிரியர் சொல்றாங்க, உங்க மாணவர்கள் சரியில்லைங்க அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க பயிற்றுவிக்க முறை சரியில்லைன்னு அர்த்தம். உங்க மாணவர்கள் ஒரு வேலை சரியில்லை அப்படின்னா நீங்க சரியில்லைன்னு அர்த்தம், உங்களுடைய பயிற்சி சரியில்லை, பயிற்றுவிக்க. அதனாலதான் சகோதரர்களே சஹாபாக்களை குறை சொல்வது குஃபுர்ல கொண்டு போய் விட்டுருங்க. தெரியுமா, ஒருத்த சஹாபாக்களை குறை சொன்னா அடுத்த நிமிஷமே அந்த ரசூலை குறை சொல்றான்னு அர்த்தம். ரசூலை குறை சொன்னவன் அல்லாஹ் ரசூலை கேவலப்படுத்தியவன், அல்லாஹ் ரசூலை அசிங்கப்படுத்தியவன், அவன் உண்மையான மூமினா இருக்க முடியாது. ஆகவேதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தைரியம் இப்படிப்பட்ட தைரியமா இருந்தது என்றால் அவருடைய பாசறையில பயிற்றுவிக்கப்பட்ட சத்திய சஹாபாக்களுடைய தைரியம் எப்படி இருந்துச்சு?
ஹதரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு முறை அலி கேட்டாங்க, ஐயோ நாஸ் மக்களே, அகவீரனு மன் அஷ்ஜான் நாஸ், மக்களே மிகப்பெரிய வீரர் யார் தெரியுமா உங்களுக்கு, மிகப்பெரிய வீரர் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. மக்கள் சொன்னாங்க, காலோ அந்த அமீரல் முமினின், அமீர் முமின் நீங்க தான். அப்ப அலி வந்து அமீர் முமினா இருக்கிறாங்க, ஹலீஃபாவா இருக்கிறாங்க. அமீர் முமினே நீங்க தான் மக்களிலே மிக பெரிய சிறந்த வீரர், தைரியசாலி நீங்க தான். ஏன்னா அலி ரதியல்லாஹு கடுமையான தைரியசாலி, வீரர் அலி, அவன் பட்ட பேரே வீரர் அலி, அசதுல்லாஹி ராலிப், எல்லோரையும் மிகைக்கும் அல்லாஹ்வுடைய சிங்கம் ஹஜ்ரத் அலி. அப்படிப்பட்ட அமீருல் மோமினின் நீங்க தான், எங்களுக்கு தெரிஞ்சு நீங்க தான் பெரிய வீரர் அப்படின்னாங்க. அவ கால சொன்னாங்க, அம்மா இன்னி மா பாரஸ்து அஹதன் இல்லன் தஸஃப்து மின்ஹு, நான் வீரங்கிறது அல்லாஹ்வுடைய பதவி ஜிஹாதுக்கு இறங்குவேன், எதிரியை வெற்றி கொண்டு நான் திரும்ப வருவேன், அதனால நான் பெரிய வீரன் கிடையாது. உண்மையான வீரர் யாரு சொல்லுங்க நீங்க அப்படின்னா, எங்களுக்கு தெரியாது, நீங்களே சொல்லுங்க. நாங்க பார்த்த வரைக்கும் உங்களதான் வீரரா பார்த்திருக்கோம், போர்க்காலத்துல அப்படி புலி மாதிரி பூந்து விளையாடியும் உங்களை பார்த்திருக்கிறோம். அதனால அதனால போர்க்காலத்துல அல்லாஹ்வுடைய பாதையில போராடுவது, அது எதிரிகளை சின்ன விண்ணப்படுத்துவேன், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அதை எனக்கு கொடுத்த தங்களை தாழ்த்திக்கிறாங்க, எனக்கு அல்லாஹ் கொடுத்த சிஃபத் இருக்கட்டும், வீரர் யாரு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க. மக்கள் சொன்னாங்க, தெரியாது, நீங்களே சொல்லுங்க யாருக்கு. கால சொன்னாங்க, மக்களே யாரு அவுபக்கர்ல மூத்தானதுக்கு அப்புறம் சொல்றாங்க, அலி ரதியல்லாஹு அவங்க அமீரா இருக்கும் பொழுது, அவுபக்கர் மூத்தாயி, உமர் ரதியல்லாஹு மூத்தாயி, உஸ்மான் ரதியல்லாஹு மூத்தாயி, கடைசி கலீஃபாவை தான் அலி ரதியல்லாஹு அன்ஹு வராங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, அவங்களுடைய அஹிலாபத்து நடக்கிற பேச்சுவார்த்தை இது, சொன்னாங்க அல்ல அபூபக்கர் சித்தியக் ரதியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் தான் எங்களுடைய மிகச்சிறந்த வீரர், மிகச்சிறந்த தைரியசாலி. இன்னொரு அம்மாக்கான யோம பத்ர், ஏன் எப்படி சொல்றேன்னு சொன்னா, ஒரு நாள் பத்ர போர் நடந்த பொழுது சொல்றாங்க, ஒரு நாள் பத்ர போர் நடந்த பொழுது ஜஹாங்காலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதிஷன், நாங்கெல்லாம் ஆலோசனை பண்ணுவோம். ஏன்னா முதல் போர், பத்ர போர் என்பது இஸ்லாத்தில் நடந்த முதல் போர், பாவம் கடுமையான பதற்றத்தில் இருக்காங்க, ஏன்னா எதிரிகள் வீறு கொண்டு வர்றாங்க, விரி பிடிச்சு வர்றாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருக்கு எந்த ஆபத்து பங்கம் ஏற்பட்ட கூடாது அப்படிங்கிற சஹாபாக்கள் ரொம்ப கண்ணு கருத்துமா இருந்தாங்க, குறிப்பா அன்சாரிகள், குறிப்பா அன்சாரிகள். ஏன்னா பத்ர போரை பற்றி நாம் பேசுவதா இருந்தால், அன்சாரிகள் வந்து பத்ர போருக்கு போக வேணாம்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, ரசூல் பத்ர போர் நாம் போக வேண்டாம், மதினா விட்டு வெளியில போக வேண்டாம் அப்படின்னாங்க. முஹாஜிர்கள் தான் வந்து பத்ர களத்துக்கு போனோம், ஏன்னா பத்ர களம் என்பது மதினாவிலிருந்து 150 கிலோமீட்டர், மதினாவுக்கு வெளியில போனோம், பத்ர களத்துல போய் தங்கணும், எதிரிகளை சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டது யாரு, முஹாஜிர்கள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த முஹாஜிர்கள் மக்காவில எதிரிகள்ட்ட கடுமையான அடிபட்டவங்க, எதிரிகள்ட்ட கடுமையான வேதனைப்பட்டவங்க, அதனால அந்த எதிரிகளுக்கு நம்ம பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கறதுல முஹாஜிர்கள் ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. ஆனால் அன்சாரிகள் பத்ர போரை தவிர்ப்பதிலே குறியாக இருந்தார்கள். அப்படியா, இப்ப நம்மள மாதிரி கோழையா இருந்தாங்க சஹாபாக்கள், நோதுமில்ல அன்சாரிகள் உயிருக்கு பயந்தாங்களோ, வெட்டுக்காய உழுமே அடி உழுமே உதவுமே அப்படின்னு பயந்தாங்களோ, இல்ல பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர போரிலே சஹாபாக்களத்தில் ஆலோசனை செய்யும் பொழுது முஹாஜிர்லாம் சொல்றாங்க, யார சொல்லாம கிளம்பிடுறோம், கிளம்பிடும் யார சொல்லலாம், ஒரு கை பார்த்துருவோம், அல்ல நமக்கு இவ்வளவு காலமா மக்கள் இருக்கிற வரைக்கும் உஸ்பூர் பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க, வாழிதனி ஜாகிரி இந்த மடைகளை பத்தி கவலைப்படாதீங்க, பொறுமையா இருங்க, பொறுமையா நல்லா சொன்னா பொறுமையா இருந்தோம், இப்ப மதுராவுக்கு வந்த பிறகு காத்திலோ பீச மீலா இல்ல நீ காத்தில் உணக்கம், உங்களோட போரிட வருபவர்களை நீங்களும் எதிர்த்து போராடுங்கள் அப்படின்னு நல்லா சொல்லிட்டான். அதனால யார சொல்லலாம், நம்ம வழியை சண்டைக்கு போல அவனுங்க வர்றாங்க மக்கள் நம்மளோட சண்டை போடுறதுக்கு, நம்ம வழியை மறிச்சு அவங்க பாடம் போட்டி அனுப்புவோம். ரொம்ப வீரதரமா இருந்தாங்க சஹாபாக்கு, யார் முஹாஜிர்கள். ஆனா அன்சாரிகளுக்கு விருப்பமே இல்லை, இதுல விருப்பமே இல்லை. நீண்ட சமூக சுருக்கமா சொல்றேன், ஏன் விருப்பம் இல்லைன்னு சொன்னா,
எப்ப பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவில சந்திச்சு ஹஜ்ஜில சந்திச்சு மினாவில வச்சு சந்திச்சு அன்சாரிகள் யார சொல்றதா இனிமே நீங்க மக்கால இருக்க வேண்டாம் நீங்க மதினாவுக்கு வந்துருங்க எங்க ஊருக்கு வந்துருங்க அப்படின்னு அழைப்பு கொடுத்தாங்க முதல் முதல் இவங்க வந்து அழைப்பு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் ரசூலுல்லாஹி ஹிஜ்ரத்துக்கு பிளான் பண்ணாங்க அப்படி அழைப்பு கொடுத்த பொழுது ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிய சீத்த அப்பனாரான அப்பாஸ் ரதியல்லாஹு அதுவரை இஸ்லாத்தை ஏத்துக்கல நல்லா கவனிங்க ஆனா தன்னுடைய அண்ணன் மகங்கிற பாசம் சொன்னாங்க இந்த பாருப்பா நீங்க மதீனா கூப்பிடுறதுலாம் பெரிய விஷயம் இல்ல மதீனா கூப்பிடுறதா பெரிய விஷயம் இல்ல அவர் வந்துருவாங்க மதீனா வந்துருவாங்க ஆனால் வந்த பிறகு தேரை எழுத்து தெருவில் விட்ட கதையா ஐயோ முகமது சல்லா அலிஸ்லமே நாங்க நீங்க வந்தீங்கன்னா இப்படி ஆகும் எதிர்பார்க்கல அப்படி ஆகும் எதிர்பார்க்கல ஏதோ ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா நீங்க பாட்டுக்குன்னு வந்த பிறகு பார்த்தா அவன் எங்களை அடிக்க வர்றான் இவன் எங்களை அடிக்க வர்றான் ஐயோ வேணாங்க நீங்க கிளம்புங்க அப்படிங்கிற வார்த்தை இருக்கக்கூடாது ஏனென்றால் உங்கள் நண்பர்களை எல்லாம் நீங்கள் பகைக்க வேண்டி வரும் சொன்னாங்க அப்பா சொல்லலாம் உங்க நண்பர்களை பகைக்க வேண்டி வரும் உங்களுடைய மனைவிகளை விதவைகளாக்க வேண்டி வரும் உங்களுடைய குழந்தைகளை எத்தீம்களாக்க வேண்டி வரும் உங்களுடைய உயிர்களை பாதுகாப்பதை போன்று உங்களுடைய பெண்களை பாதுகாப்பதை போன்று நீங்கள் முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பாதுகாப்போம் இறுதி வரை நாங்கள் உங்களோடு நிற்போம் என்று நீங்கள் அல்லாஹ்வை சத்தியம் செய்து நீங்கள் ஒப்பந்தம் உறுதிமொழி கொடுத்தால் மட்டுமே நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம் ரசூலுல்லாஹி இந்த அனுப்புற விஷயமா இல்லடா சும்மா ஆர்வ குளர்ல கூட்டிட்டு போய் ரசூலுல்லாஹி நடுரோட்ல விட்டுறக்கூடாது இன்னைக்கு இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மோசமான மனநிலையும் தான் ஆர்வ குழந்தை வாக்கு கொடுத்துருவாங்க அப்புறம் கொடுத்த வாக்கு ஈஸியாக மீறிடுவாங்க அது சொன்ன அன்னைக்கு அப்புறம் பார்த்தா அது அப்படி இல்லை அப்புறம் பார்த்தா அது அவரு ஏனோ இப்படி சொன்னாரு இவரு ஏனோ அப்படி சொன்னாரு அப்படின்னு நினைப்படம் கொடுத்த வாக்கு கூட ஈஸியாக மீறிடுவாங்க இது நம்ம உம்மத்தில் உள்ள பெரிய முசிபத்து நல்லா பாதுகாப்பானாங்க அப்ப அப்பாசர் கேட்டாங்க உங்களுடைய பெண்களை பாதுகாப்பதை போன்று உங்களுடைய உயிர்களை பாதுகாப்பதை போன்று உங்களுடைய குழந்தைகளை பாதுகாப்பதை போன்று முகமது சல்லல்லாஹு பாதுகாக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கெல்லாம் வாக்குறுதி கொடுத்து அந்த மக்கள் ரசூலை வளைச்சாங்க அதுக்கப்புறம் ரசூலை வந்தாங்க அதனாலதான் அனுசாரிகளுக்கு என்ன பயன் சொன்னா எந்த விதமான ஆயுத பலம் இல்லை துருப்பிடிச்ச வாள் கூர் மழுங்கி போன கத்திகள் கிழட்டு குதிரை குருட்டு ஒட்டகம் செவிட்டு கழுத இதயம் உள்ள ஆயுதங்கள் படைபலம் இல்லை வெறும் 313 பேர் தான் இருக்கிறாங்க அவங்க 1000 பேர் வந்துட்டு இருக்காங்க மதீனத்து அன்சாரிகள் என்ன யோசிச்சாங்கன்னா நம்ம பாட்டுக்கு ஆர்வ கோளாறுல ஜோஷ்ல போய் போர்க்களத்துல இறங்கி அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு உயிருடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா நாம் கொடுத்த வாக்குறுதி மீறினவங்க ஆயிடுவோமோ அப்படிங்கிற அச்சம் தான் யார சொல்ல நல்லா யோசிச்சிங்க நம்ம பதிலுக்கு போய் தான் ஆகணுமா பதிலுக்கு போய் தான் ஆகணுமா அப்படின்னாங்க வெளிப்படையா கூட சொல்லல முஹாஜிர்கள் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க பதிலுக்கு போய் ஆகணும்னு ஆனா அனுசாரிகள் அமைதியா இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ் மறுபடியும் மஷ்ரா கேட்கும் போது வேற ஏதாவது அபிப்பிராயம் இருந்தா வேற ஏதாவது அபிப்பிராயம் இருந்தா அப்படின்னு கேக்குறாங்க ஏன் அனுசாரிகள் ஒண்ணுமே மஷ்ரா வரலையே அப்படின்ட்டு அப்பதான் மிக்தாத் இப்னு அஸ்வத் ரழியல்லாஹு அன்ஹு நினைச்சாங்க ஏன் யார ரசூலுல்லாஹ் துரிதுனா நீ வேற ஏதாவது அபிப்பிராயம் வேற ஏதாவது அபிப்பிராயம் கேக்குறீங்களே எங்கிட்ட கேக்குறீங்க அனுசாரிகள் யோசிக்கிறீங்க ஆமா அப்பதான் சொன்னா யார ரசூலுல்லாஹ் நீங்க முடிவு செய்தீங்கன்னா செஞ்சிட்டீங்கடா வயிற்றில் கல்லை கட்டி கொண்டு கடலில் குதிக்க சொன்னால் நாங்கள் குதிக்க குதிக்க தயாராக இருக்கின்றோம் நெருப்பில் பாய சொன்னாலும் பாய தயாராக இருக்கின்றோம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு யகூதிகள் பதில் சொன்னார்களே இதஹப் அன்த வ ரப்புக ஃப காதிலா இன்னா ஹாஹுனா காயிதுன் நீங்களும் உங்க ரப்பு போய் சண்டை போடுங்க நாங்கள் இங்கே காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்களே அந்த மாதிரி பதில் யாரும் சொல்லலாம் ஒருபோதும் நாங்கள் சொல்ல மாட்டோம் நீங்க முடிவு பண்ணுங்க என்ன முடிவு பண்ணா நாங்க ஏத்துக்கிறோம் யாரும் சொல்லலாம் இந்த அச்சம் தான் சக அன்சாரிகளை தடுத்தது அதனாலதான் முதல் போருங்கிறதுனால அனுசாரிகள் பயந்து 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 ரசூலுல்லாஹி மீது ஆயிடக்கூடாது எதிரிகள் வெறிபிடிச்சு வர்றானுங்க 1000 பேர் கொண்ட படை வர்றானுங்க நம்மள்ட படை பலமும் இல்லை பண பலமும் இல்லை நம்மள்ட ஆயுத பலமும் இல்லை இந்த நேரத்துலதான் ரசூலுல்லாஹ் சொன்ன ரசூலுல்லாஹ் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் தங்களுக்கு மத்தியில் ஆலோசனை பண்றாங்க நம்ம பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு செக்யூரிட்டி ஏற்பாடு செய்யணும் ஏன்னா போர்க்களம் எதிரிகள் என்ன வேணாலும் பண்ணுவான் சூழ்ச்சி செய்வான் அதனால நம்ம பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு செக்யூரிட்டி ஏற்பாடு பண்ணணும் கடுமையான நேரத்தில் ரசூலுல்லாஹ் கூடவே நிற்கணும் அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு செக்யூரிட்டி யார் ஏன்னா எதிரிகளுடைய ஒரே இலக்கு கடுமையான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மத்தவங்க இல்லை ஒரே இலக்கு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வந்து போர்க்களத்தில் ரசூலுல்லாஹ் கொன்னுட்டா முடிஞ்சு போச்சு ஹலாஸ் திருப்பி போயிட்டே இருப்பான் பாட்டு யாரை பத்தி அவனுக்கு கவலை இல்லை எதிரிகளின் ஒரே இலக்கு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் இதை சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்கள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எப்படி செக்யூரிட்டி கொடுக்கலாம் எப்படி பாதுகாப்பு ஏற்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை செய்யும் பொழுது
அதை பற்றி தான் அந்த சம்பவத்தை பற்றி அதரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. நாங்க கேட்டோம், யார் ரசூலுல்லாஹ்வுக்கு சீக்க? எனக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ்வுக்கு போக வேலை பாருங்கப்பா, எனக்கு அல்லாஹ் இருக்கிறான் பாதுகாப்புன்றாங்க. அல்லாஹ் பாதுகாப்பு இருக்கான், இருந்தால் நாம மனித சக்திங்கிற அடிப்படையில் முயற்சி செய்யணுமா இல்லையா? அதனால ரசூலுல்லாஹ் யார் பாதுகாப்பு போவாங்க என்று கேட்ட பொழுது எல்லோருமே ஒரு கணம் யோசிக்கிறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய பாதுகாப்பு என்பது மிக கடினமான பாதுகாப்பு, பொறுப்பு மிகுந்த பாதுகாப்பு. பொறுப்பு மிகுந்தது மட்டுமல்ல, ஆபத்து மிகுந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு என்பது ஆபத்து மிகுந்தது. ஏன்னா போர்க்கால ஒட்டுமொத்த கண்ணும் யார் மேலதான்? ரசூலுல்லாஹ் மேலதான் இருக்கும். எந்த நேரத்தில் எந்த ரூபத்தில் எந்த அமைப்பில் வேணும் ஆபத்து வரலாம். பொறுப்பு மிக்கது மட்டுமல்ல, ஆபத்து மிக்கது. ரெண்டு சஹாபாக்கள் யோசிச்சு ஆர்வ கூடாது, நம்ம கை தூக்கிட கூடாது. அதெல்லாம் நல்லா யோசிச்சு கை தூக்கிட்டு சஹாபாக்கள் யோசிச்சுட்டு இருக்காங்க. فقلنا من يكون مع رسول الله صلى الله عليه وسلم يلا يهوي الى احد من المشركين مشركين لا யாரும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட காத்து கூட நெருங்க கூடாது. அப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு செக்யூரிட்டி கொடுக்கணும். அந்த யார்? ஃபவல்லாஹி மா தனா மினு احد எங்கள யாரும் நாங்க முன் வரல. ஏன்னா யோசிக்கிறோம் நாங்க ஆர்வ கொள்ள கை தூக்கிட்டு நான் ஜி நான் ரெடி அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம இந்த சஹாபாக்கள் இயல்பு அப்படித்தான். இதுலேயே ரொம்ப யதார்த்தமா இருப்பாங்க, ரொம்ப பிராக்டிக்கலா இருப்பாங்க. பந்தா இருக்காது, பகட்டு இருக்காது, செயற்கை தரம் இருக்காது. இதெல்லாம் சஹாபாக்களுடைய நற்குணங்கள். எல்லாத்துலயும் ரொம்ப கேஷுவலா இருப்பாங்க, பந்தா கிடையாது, செயற்கையான பிளா விட மாட்டாங்க, இயற்கையான பேச்சுக்கள், இயற்கையான வார்த்தைகள். அங்கனக்குள்ளே காய்ச்சி மூச்சு காய்ச்சி மூச்சு சட்டம் போடுவாங்க, கருத்து வேறுபாடு சட்டம் போடுவாங்க. அங்கனக்குள்ளே மாஷா அல்லாஹ் மா சலாம கை குளிக்க சந்தோஷம் ஒத்து கொடுத்து போயிட்டு இருப்பாங்க. உள்ளத்துல ஒண்ணு வச்சுக்க மாட்டாங்க. நம்மள மாதிரி நிஃபாக் தராம உள்ளத்துல ஒண்ணு வச்சுட்டு போன வா உன அனுபவிக்கிறது. உள்ளுக்குள்ள போன வந்துட்டியா வா வா அப்படி நினைக்கிறது பச்சை முனாஃபிக் தனம். அப்ப சஹாபாக்கள் யோசிக்கிறாங்க, நம்ம அவசரப்பட்டு பேர் கொடுத்துடக்கூடாது, நல்லா யோசிச்சுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. மாந்தனா மினு அஹதும், யாரும் முன் வரவில்லை. இல்லா அபூபக்கர் ஷாஹியன் பி சைஃப், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தவிர உருவிய வாளோட வந்தாங்க, வாளை உருவிட்டு வந்தாங்க. அலா ராசி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் பாதுகாப்பாக நிற்பேன், நான் பாதுகாப்பாக நிற்பேன். அப்படி ரசூலுல்லாஹி மேல உயிரே வச்சிருந்தாங்க. அப்போக்கிறது தானோ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சின்ன கீழ்கள் கூட அனுமதிக்க மாட்டாங்க. எல்லா சஹாபாக்களும் அப்படிதான். அதுல ரொம்ப மோசம் அதுல தபூக்கில் சித்திக்கிறது ரலியல்லாஹு தஆலா, அப்படி பாசம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல. அதனாலதான் சொல்ல சொன்னாங்க, எனக்கு உலகத்தில் யார் யாரோ கைமாறு செய்தார்கள், ஐந்து யார் யாரோ எனக்கு உதவி செய்தார்கள், அந்த உதவிகளுக்கு எல்லாம் நான் கைமாறு செய்து விட்டேன். இரண்டே இரண்டு பேருடைய உதவியை தவிர ஒரு ஆண் ஒரு பெண் அவர்களுடைய உதவிக்கு மட்டும் நான் இதுவரை உலகத்தில் கைமாறு செய்யல. இன்ஷால்லா ஆகரத்தில் செய்ய வேண்டாங்க. யார் தெரியுமா? ஒன்று என்னுடைய மனைவி ஹதிஜா, இன்னொன்று என்னுடைய நண்பர் அபூபக்கர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படி இஹ்லாஸான பாசம், மிகைத்த பாசம். இப்ப சொல்லாங்க அபு அலி சொல்றாங்க, அந்த நேரத்தில் அபுபக்கரை தவிர யாரும் முன் வரவில்லை. லா யஹ்வி இலை அஹதும் இல்லா அஹ்வா இலை, லேச யாராவது நடந்த ஒரு சட்ட டக்கு குழு நின்றுபாங்க அபுபக்கர். யாரு 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 அப்படின்னு, லா யஹ்வி இலை அஹதும் இல்லா அஹ்வா இலை. சின்ன துரும்பு கூட சொல்ல வேலை பற்றக்கூடாது. அதுல ஃபஹாதா அஷ்ஜா நாஸ், இவர் தான் மனிதர்களிலேயே தைரியசாலி. அலிதர்கள் சொல்றாங்க, மனிதர்களிலேயே மகத்தான தைரியசாலி இவர் தான் என்று அலி ரலியல்லாஹு தஆலாவோ ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவுடைய தைரியத்தை பற்றி சொன்னார்கள். இதே மாதிரி ஒவ்வொரு சஹாபியுடைய தைரியம் வீரம் எக்கச்சக்கமான சம்பவம் இருக்குது. சஹாபாக்களோட தைரியத்தை பற்றி, சஹாபாக்களோட வீரத்தை பற்றி பேசுவதற்கு சகோதரர்களே, இன்னைக்கு அல்லாஹ் நமக்கும் அத்தகைய ஒரு தைரியத்தையும் வீரத்தையும் தந்திருவானாக. இன்னைக்கு உம்மத்தில் அதான் பெரிய குளறுபடி, பயந்து சாகுது உம்மத்து, பயந்தாங்கொழியா இருக்குது. அவன் நம்மளை அப்படி பண்ணிடுவானோ, இவன் நம்மளை இப்படி பண்ணிடுவானோ, அவன் அதை செஞ்சிருவானோ, இவன் இதை செஞ்சிருவானோ, போலீஸ் வந்துருவானோ, ஆர்எஸ்எஸ் காரன் வந்துருவானோ, காவல்துறை வந்துருவானோ, நம்ம பொய் விளக்கு போட்டுருவானோ, போடட்டுமே, நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவானோ, பண்ணட்டுமே. சகோதரர்களே, இன்னைக்கு சஹர்ல, இன்னைக்கு சஹர்ல கறி சாப்பிட்றோம் வீட்டில் சாப்பிட்டோம். நேற்று சஹர்ல மீன் சாப்பிட்ருப்போம். மீன் எங்க குவாரண்டைன்ல மீனே கிடைக்க மாட்டேங்குது ஊரடங்குல. ஏதோ ஒரு பொருள் சாப்பிட்டுப்போம். நாளைக்கு சஹரு, இன்னைக்கு சஹர் கறி சாப்பிட்டோம், நேற்று சஹர் ஏதோ ஒண்ணு, முந்தானத்து சஹர் ரசம் சாப்பிட்டுருப்போம். நாளைக்கு இஃப்தாரோ அல்லது சஹரோ
ஜெயிலே கழிதான் திங்க வேண்டும், ஜெயிலில் உணவைத்தான் உண்ண வேண்டும் என்று ரிசுக்கை அல்லாஹ் எழுதிவிட்டால் யாரால மாற்ற முடியும்? எப்ப இந்த அல்லாஹ்வுடைய தக்தீர் மீது நமக்கு உண்மையான நம்பிக்கை வருகிறதோ பிறகே நச்சம் வருது, கோழைத்தரம் வருது, பயம் வருது. அப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ, அது நடந்துருமோ, இது நடந்துருமோ? அருமை சகோதரர்களே, அதனால ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் அஞ்சுவதும் அடங்குவதும் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் இல்லைன்னு எழுதுவாங்க அங்கங்க. இது உண்மை. அது நம்முடைய வாகனத்தில் எழுதுவதற்கல்ல, நம்முடைய உள்ளத்திலே பதிய வைப்பதற்கு. அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அஞ்சக்கூடாது. இது சத்திய சஹாபாக்களுடைய தன்மை. அவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய வீரத்தையும் அத்தகைய ஒரு தைரியத்தையும் அல்லாஹ் கொடுத்திருந்தான். அதுல ஒண்ணுதான் தல்ஹத் இப்னு அபி தல்ஹா அல் அப்தரி என்பவன். இவனை வந்து ஹதரத் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரதியல்லாஹு தஆலா ஒரு தலை சிறந்த வீரர், தலை சிறந்த தைரியசாலி. ஜுபைர் இப்னு அவ்வாம் ரதியல்லாஹு தஆலா இவங்க யார் அப்படின்னு சொன்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகல. ஆனா பெருமானார் மேல அப்படி பாசம், பொதுவா சகலை கூட பாசமே வராது இல்ல. சகலை என்பதே போட்டியாளர்கள். மாமனார் வச்சுட்டு உனக்கா எனக்காங்கிற போட்டி தான் அவன் சகலைகளுக்குள்ள. ஈகோ தான் நிற்கும். நீ மாமியார் வீட்டுக்கு பெரிய சகலையா, நான் பெரிய சகலையா மாமியார் வீட்டுக்கு? மாமியார் யாரு மரியாதை பார்ப்போம், உனக்கு மரியாதை எனக்கு மரியாதை பார்த்துருவோம். அந்த மாதிரி சகலைகளுக்குள்ள பொதுவா ஈகோவும் போட்டியும் தான் நிலவும். ஆனால் இங்கே சுபைர் இப்னு அவ்வாம் ரதியல்லாஹு தஆலாவோ கர்மணி நாயகம் ஸல்லல்லாஹு சகலை, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மனைவி ஆயிஷா ரதியல்லாஹு அக்கா இருக்காங்க அஸ்மா, அவங்களுடைய கணவர் இவர். ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒரு பாசம் வச்சிருந்தாங்கடா, ஒரு ஹதீஸ்ல வருது. ஒரு நாள் அவங்க திடீர்னு மக்கால் இருக்கும் பொழுது, மக்கால ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க ஒருத்தவங்க, சொர்க்கத்து சுபச்செய்தி சொல்லப்பட்ட ஒருத்தல, பத்து பேர்ல ஒருத்தவங்க சுபைர் இப்னு அவ்வாம் ரதியல்லாஹு தஆலாவோ, இவங்க ஒரு நாள் தூங்கிட்டு இருக்காங்க வீட்டுல. திடீர்னு ஒரு கனவு, ரசூலாவை யாரோ ஷைதாக்கிடுறாங்க, ரசூலா ஷைதாக்கிடுறாங்க. இது கனவு தான், கனவு இல்ல, எல்லா கனவுகளும் நனவாகிறது இல்ல, இது கனவு. கனவு காட்டுறாங்க ரசூலாவை யாரோ ஷைதாக்குற மாதிரி. உடனே தூக்கத்துல தெளிச்சவர் வாழை உருவிக்கிட்டு மக்காவோட வீதிகளில் வர்றாரு. இப்படியே வர்றாரு, என்னாச்சு ரசூலாவுக்கு, என்னாச்சு ரசூலாவுக்கு? திடீர்னு ரசூலுக்கு எதிரில் வர்றாங்க, எதிரில் வர்றாங்க. கேட்டாங்க, ஜுபைரே மா கொண்டு தசனா, என்னாச்சு, எங்க போறீங்க? அவருடைய அந்த வாளை உருவி கொண்டு ரோடுகள்ல சாலைகள் அப்படி உலா வர்றாரு, என்னாச்சு ரசூலாவுக்கு அப்படின்னு சத்தம் வர்றாங்க. அப்போ மக்கா மக்கத்து வீதிகளில் வர்றாரு, பால் அவரோட கையில ஏந்திக்கிட்டு ஃபகால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி மாஷானுக்கு என்னப்பா சுபைர், என்னாச்சு, என்ன உரிய வரோட நடந்து போயிட்டு இருக்கிறேன்? சொன்னாங்க, சமயத்து அண்ணக்க அது உகைத்த யார சொல்லலாம், எனக்கு கனவு கண்ட நீங்க சகிதாயிட்டீங்கட்டு, அதான் வாழை உரிட்டு வந்தேன் அப்படின்னாங்க. கால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா கொண்டு தசனாலும் இதாக காலம் கதாலி, அப்படி ஒரு கால் நான் சகிதா இருந்தா நீ என்ன செய்வேன்? ஒரு கால் எதிரிகள் மக்கத்து குறைசிகளை நான் குறைசியை சகிதாக்கி விட்டால் நீங்க என்ன செய்வே கேட்டாங்க. சொன்னாங்க, குன்ட் அத்ரிபு பி சைஃபி ஹாதா மன் அகதக, ரோட்ல பார்த்த அத்தனை பேர் வெட்டுவன அந்த வியாபாரால, எதிரில் ஒரு அத்தனை பேர் வெட்டி இருப்பேன், உங்களை கொலை செஞ்சுட்டாங்கடா. கர்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பையும் தைரியத்தையும் பார்த்து விட்டு தஆல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்காண்டி துவா செஞ்சாங்க. ஒரு சைஃபி அவருடைய வாளுக்காண்டி துவா செஞ்சாங்க. யாரும் அந்த வாளுக்கு கபூலியத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, கால இன்சரிஃப் நீங்க வீட்டுக்கு போங்க, வக்கான அவ்வளவு சைஃபி சுல்லமின் சபீல் இல்லா, அல்லாவுடைய பாதையிலே முதலில் உருவப்பட்ட வாள் அதுல சுபைர் உள்ள அவ்வாம் ரதி இல்லாத வாள் தான். மக்காலேயே மதினால தான் ஜிஹாது கடமையாக்கப்பட்டுச்சு, ஆனா மக்காலேயே வாளை உருவி கொண்டு நடந்த ஒரே மனிதர் அதுல சுபைர் உள்ள அவ்வாம் ரதி இல்லாத்திரான. அப்படிப்பட்ட தைரிய சரியா இருந்தாங்க. ஒரு முறை உகது போர்ல, உகது போர் ஆரம்பிக்கும் பொழுது, ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஃபஹஜம் அலன்னாஸ் ஃபபரஸ இலை ஸுபைர் இப்னு அவ்வாம் என்ன பண்ணா, தல்ஹா இப்னு அபி தல்ஹா இவன் மக்கால வந்து பெரிய வீரன், மக்கால பெரிய வீரன், பெரிய ஜாம்பவான், பகதூர். இவன் மக்கால தனக்குன்னு ஒரு கொடியை பிடிச்சிக்கிட்டு ஓது போறல, அப்படியே தன்னுடைய தைரியத்தையும் தன்னுடைய ஆண்மையையும் தன்னுடைய ஆணவத்தையும் வெளிப்படுத்தி அப்படி நடந்து வந்துட்டு இருக்கிறான்.
கையில வாழை ஏந்தி நடந்து வர்றான். அந்த தனக்குன்னு ஒரு கொடியை பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி தனக்கா பணக்காரனை சுத்தி 10 பேர், பைத்தியக்காரனை சுத்தி 10 பேர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி பைத்தியம் சுத்தி ஒரு 10 பேர் இருப்பான். அந்த மாதிரி ஒரு 10 பேர் இவங்க பின்னாடி அப்படியே படை ரோட்ல போனா நீங்க அப்படித்தான் நினைக்கிறாங்க. நம்ம போனா நம்ம பின்னாடி 10 பேர் வரணும், அப்பதான் நம்ம சமுதாயத்துல பெரிய தலைவர். அந்த 10 பேர்ல 8 பேர் பின்னாடி வந்தா 2 பேர் முன்னாடி போனோம். அண்ணன் வர்றாரு யாரு விலை விலை அப்படி பாதை விலகிட்டே போனோம். ஏன்னா இருக்கிறோம் யார் அண்ணன் உரைச்சிட கூடாதான், தீப்பிடிச்சிடும் உரசனா. இதெல்லாம் எவ்வளவு கேவலமான பந்தா, எவ்வளவு கேடுகட்ட அரசியல் இது. கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு அழகா பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியா போவாங்க, அமைதியா வருவாங்க. ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாலையில் நடந்தாலும் யார் ரசூலன்னு மத்தவங்களுக்கு தெரியாது, யார் ரசூலன்னு மத்தவங்களுக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி செயற்கையான குணங்கள் மக்கள்கிட்ட வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி அந்த தல்ஹா இப்னு அபூ தல்ஹா இப்னு அபூ தல்ஹா இவன் என்ன பண்ணா, தனக்குன்னு ஒரு கூட்டத்தை கூட்டிக்கிட்டு அப்படியே கம்பீரமா வந்தான். என்னை வில்பவர் யார் அப்படின்னா, தைரியம் இருக்குதா, யாரா தைரியமான நல்லா வாங்க அப்படின்னா. 10 பேர் உண்மையிலேயே ஒரு வீரன் பகதூர். இவரு சப்போட்டா 10 பேர் வர்றாங்க ஒட்டகத்துல, இவனை ஒரு ஆள் அடிச்சா போதும் அந்த 10 பேர் சேர்ந்து இவனை அடிச்சிருவாங்க, ஒரு ஆள் அடிச்சிருவாங்க. அந்த தைரியத்தில் திமுறல எதிரிகளுடைய பழமை அதானே. எது அதாவது இன்னைக்கு பாருங்க சகோதரர்களே, இன்னைக்கு அவங்க கையில தான் ஆட்சி இருக்குது, அவங்க கையில தான் அதிகாரம் இருக்குது, அவங்க கையில தான் ஹசானா இருக்குது. இருக்கிற ஹசானா போதாதுன்னு சொல்லி கொரோனா நிதி வேற இருக்கிறேன், லட்சக்கணக்கான கோடியில பிரதமர் கையில வந்து கொட்டி கிடக்குது. அவங்க எல்லாம் நீதித்துறையில இருந்து தேர்தல் துறையில இருந்து ரிசர்வ் பேங்க்ல இருந்து எல்லாமே அவங்க கண்ட்ரோல் இருக்குது. அப்படி இருந்து பாருங்க, இஸ்லாத்தையும் கேவலப்படுத்துவதற்கு சோசியல் மீடியால திட்டுறதுக்கு அவன் என்ன பண்றான், சங்கிகளை ஒரு ட்வீட்டுக்கு 2 ரூபா பிடிச்சி ஆள் கொடுக்க வேண்டியது. இன்னைக்கு வரைக்கும் ஃபேக் எல்லாம் பேச வேண்டியது முஸ்லீம்களை திட்டுவதற்கு தைரியம் வரவில்லை. இன்னைக்கு முஸ்லீம்களை கேவலமாக திட்டக்கூடிய ஆர்எஸ்எஸ் காரர்களுக்கு தன்னுடைய ஒரிஜினல் முகத்தை காட்டி நான் தான் ஆர்எஸ்எஸ் காரன், நான் முஸ்லீம்களை திட்டேன் அப்படின்னு சொல்றது தைரியம் வரல. அல்லாஹ் ஏற்படுத்திய பயம். இன்னைக்கு ஃபேக் ஐடியில வர்றான், திருட்டுத்தனமான ஐடியில வர்றான், அது 2 ரூபா வாங்கி போடுறான், ட்வீட் போடுறான், 2 ரூபா பயிலுங்க, 2 ரூபாய்க்கு பிறந்த பயிலுங்க, இவனுங்க 2 ரூபா வாங்கிட்டு முஸ்லீம்களை பத்தி ரசூலா பத்தி அசிங்கசியமா பேஸ்புக்ல எழுதுறது, சமூக வலைதளங்களை எழுதுறது, இதுக்கு பேர் தைரியமா? நீ நல்லா பாருங்க, ஆட்சி அவங்க கையில, காவல்துறையில இருந்து ஏவல்துறை வரைக்கும், ராணுவத்துறையில இருந்து பூனத்துறை வரைக்கும் எல்லா துறையும் அவன் கண்ட்ரோல்ல. அவன் இங்க இருக்கிற ஒரு எச்சைக்கு போன் போட்டா போதும், எச்சைக்கு இருந்து அங்க இருக்கக்கூடிய டைனோசர்களுக்கு போன் போட்டா போதும், ஒண்ணும் நடக்காது. இருந்தாலும் திருட்டுத்தனமாக, கள்ளத்தனமாக, கோழைத்தனமாக, திருட்டு ஐடி வச்சு, ஃபேக் ஐடி வச்சு, கள்ளத்தனமா தான் நீங்க ட்வீட் போடுறோம், தைரியம் இல்லை அவனுக்கு. எங்களுக்கு இங்க எச்சரிக்காரியா, அவருக்கு ஒரு போன் போட்டா போதும், அவருக்கு இருந்து டெல்லிக்கு டைனோசருக்கு போன் போடுவாரு, மோட்டா பாய் டைனோசருக்கு, அந்த டைனோசருக்கு போன் போட்டா போதும், எல்லாம் அந்த தைரியம் இல்ல பாருங்க. இன்னைக்கு திருட்டுத்தனமாக, கள்ளத்தனமாக, கோழைத்தனமாக, கேடுகட்டத்தனமாக, இதுக்கு பிச்சை எடுக்கலாமே இந்த குணத்துக்கு. ஆனால் இங்க சஹாபாக்களுடைய தைரியத்தை பாருங்க. அவன் வந்தான், தலஹா இப்னு அபூ அப்து தலஹா இப்னு அபூ தலஹா வந்தான், வந்து கேட்டான், ஹே என்னப்பா யாருக்கா தைரியம் இருக்குதா என்னோட சண்டை போடுறதுக்கு, இப்பயே குதிக்கிற ஒட்டகத்துல இருந்து அப்படின்ட்டான். ஒட்டத்துல உட்காந்துட்டு வர்றான், இப்பயே குதிக்கிறேன், இறங்கி சண்டை போடலாம், யாராவது தைரியம் இருக்குதா அப்படின்ட்டான். அந்த பக்கமா சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு போய்கிட்டு இருக்கிறாங்க ஒட்டகத்துல, அப்படி போய்கிட்டு இருக்கிறாங்க ஒட்டகத்துல, இவன் குச்சி இருக்கான், ஏய் யாருக்கா தைரியம் இருக்குதா, நம்ம பாஷை சொல்ல, ஏய் துருக்க பசங்களா தைரியம் இருக்குதா உங்களுக்கு, ஏய் துருக்க பசங்களா தைரியம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்டான். என்ன நினைச்சு பாருங்க சகோதரர்களே, அவன் சொல்றான், யாராவது என்ன போரில் வந்தா வாங்க, முன்னாடி வாங்க, இறங்கிற ஒட்டகத்தை இறங்கிடுறேன், இந்த இப்ப இறங்கிற ஒட்ட தொட்டு எனக்கு சண்டை போட தனித்தனியா ஒட்டி கொட்டி சண்டை போட வரியா அப்படின்னா, என்ன நடந்துச்சு பாருங்க சகோதரர்களே. அங்க இருந்த சுபைர் உள்ள அம்மா பிரதியில் அவுத்துறான் என்ன பண்ணாங்க, ஒட்டத்துல போய்கிட்டு இருந்தவங்க அப்படியே அவளை இறங்க விடல, ஒட்டத்துல இறங்க விடல, அப்படியே அவங்க ஒட்டத்துல இருந்து டபால் ஜம்ப் பண்ணி இவங்க உட்காந்துருக்காங்க, அப்படியே ஜம்ப் பண்ணி
அப்படி ஜம்ப் பண்ணி சாராலாம் சாரா மாவாலா ஜமலி அவருடைய ஒட்டத்து வழி இவங்க வந்து வந்துட்டாங்க. என்ன ஒட்டத்தோட இறங்குற இறங்க விட மாட்டா வா அப்படின்னு சொல்லி அந்த ஒட்டகத்துக்கு மேல உட்கார்ந்து ரெண்டு பேரும் சண்டை. சுபைர் உள்ள அவ்வாமுக்கும் தல்ஹா இப்னு அபூ அப்துல்லாக்கும் சில நிமிடங்களில் சகோதரர்களே தல்ஹாவுடைய தலை பூமியில் உண்டது. இதுதான் தைரியம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட தைரியத்தை அப்படிப்பட்ட ஈமானை அப்படிப்பட்ட இறையச்சத்தை அப்படிப்பட்ட வீரத்தை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தந்தருவானாக. சஹாபாக்கள் இடத்திலிருந்து போன்ற சகோதரர்களே அந்த தைரியமும் வீரமும் நமக்கு வர ஆரம்பித்து விட்டால் உலகத்தில் இன்ஷா அல்லாஹ் எந்த சக்தியும் எந்த மோடியா இருக்கட்டும் கேடியா இருக்கட்டும் ட்ரம்பா இருக்கட்டும் ட்ரம்மா இருக்கட்டும் எவனா இருந்தாலும் முஸ்லிம்களை பற்றி பேசுவதற்கும் இஸ்லாத்தை பற்றி பேசுவதற்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாக்கின் மீது பல்லை போட்டு பேசுவதற்கும் எந்த விதத்திலும் தைரியம் வராது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஆனா இன்னைக்கு அவன் பேசுறாங்கன்னு சொன்னா பெருமானாரை பற்றி பெருமானாருக்கு பேசி தொல்லை கொடுத்த காபுன் அஷ்ரஃபையே ஹதரத் முஹம்மது பின் மஸ்லமா ரலியல்லாஹு தஆலா போய் கதையை முடிச்சுட்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த அயோக்கியர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி இஸ்லாத்தை பத்தியும் வாயில வந்தபடிலாம் பேசுற தைரியம் வந்துருதுன்னா இதுக்கு பேர் தைரியம் அல்ல, திமிரு. இது அடையணும், கூடி சீக்கிரம் அடையணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட சத்திய சஹாபாக்களுக்கு இருந்ததை போன்று உண்மையான வீரத்தையும் தைரியத்தையும் நம் எல்லோருக்கும் தந்தருவானாக. சத்திய சஹாபாக்களை நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்னோடிகளாக ஆக்கி முன்மாதிரிகளாக ஆக்கி அதை நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தௌஃபீகை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருவானாக. அதன் மூலமாக சத்திய சஹாபாக்களுக்கு ரதியல்லாஹு அன்ஹும் வரதுவான்ஹும் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள் என்ற அல்லாஹ்வுடைய ரிதா எனும் திருப்தி அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினானோ அது போன்ற ரிதா எனும் திருப்தியை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.